அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சர்ச்சை கருத்துக்கள் அதாவது நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பெரியார் பற்றி நிறைய கேள்வி வந்து கேட்டாங்க பரியரும் பெருமாள் மூவி பற்றிலாம் கேட்டிருந்தாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இதில் இந்த பெரியார் பற்றின கேள்விகள் அனைத்துமே இந்த ஒரு புத்தகத்தில் வந்து எடுக்கப்பட்டிருக்குது அதாவது அந்த ஆப்ஷன் மாறாமல் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இப்போ பெரியார் பற்றினது நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது சரிங்களா இது வந்து நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒதுக்கவே முடியாது அடுத்து குரூப் டூவோ இல்லைன்னா குரூப் ஃபோரோ இல்லைன்னா எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி நம்ம பெரியார் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ அதனால் பெரியார் பற்றின ஃபஸ்ட்டு டாபிக் எதில் படிக்கணும் அப்படின்னா புத்தகத்தில் நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் வந்து படித்தோம்னோம் படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த புத்தகம் அல்லது இந்த பிடிஎஃப் வந்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படிலாம் வந்து கேட்டுருக்குறாங்க பெரியார் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவை அப்பப்போ எடுத்து எடுத்து நீங்கள் வந்து பார்த்தா போதுமானது சரிங்களா இதில் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமாக கொடுத்துருக்குறாங்க அதில் நீங்கள் ஆண்டுகள்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா அவசியம் இல்லை புக் புத்தகத்தில் உள்ள ஆண்டுகளே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுங்கள் ஆனால் கோர்வையாக கொடுத்துருக்காங்க இல்லையா என்னென்ன செஞ்சார் பெரியார் வந்து என்ன செஞ்சார் அப்படிங்கிற விஷயம்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த விஷயத்தை நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் காமராஜர் வந்து பெரியாரோட சப்போர்ட்டராக ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பார் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஷின் வந்து கேட்டு வச்சுருந்தாங்க சரிங்களா பெரியார் பத்தின எக்கச்சக்கமான கேள்வி கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு பத்து கேள்வி வந்து கேட்டாங்க இப்போ பெரியார் பற்றின கேள்வி மட்டுமே ஸோ அது மாதிரியே வந்து கேட்கலாம் குரூப் டூக்கும் கேட்கப்படலாம் அதனால் இந்த புத்தகத்தில் உள்ள அந்த லைன்ஸ் வந்து சும்மா அப்பப்போ இருக்கிற நேரம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணாமல் வாஸ்து விடுங்க என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து விடுங்க போதுமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் பற்றின கேள்விகள் வந்து அதிகமாக வந்து கேட்டிருந்தாங்க நம்ம குரூப் ஒன்றில் ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது கூட சேர்ந்து நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க திருக்குறள் சம்மந்தமாக நம்ம சிக்ஸ் டு டுவெல்த்தில் புத்தகத்தில் நீங்கள் என்னென்னலாம் இருக்குது சொல்லி பார்த்துக்கோங்க ஏன்னா அதிக கேள்விகள் வந்து ஒரு பகுதியிலேருந்தே வந்திருக்கு இந்த பெரியார் பற்றின கேள்வியே வந்து எக்கச்சக்கமாக வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அடுத்தும் இதில் வந்து கேள்வி கேட்கலாம் அது வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து வந்து சொல்ல முடியாது ஸோ அதனால் இதை வந்து பார்த்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அப்பப்போ நீங்கள் வந்து மொத்தமாக உடனே அது டோட்டலாக ஒரு முந்நூறு பேஜஸ் இருக்குது இந்த முந்நூறு பேஜஸ் நான் வந்து படிச்சுருவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது சும்மா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து எடுத்து எடுத்து பார்க்கோங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து பார்த்துடலாம் சரிங்களா எக்ஸாமில் கேட்டால் நீங்களும் ஆன்சர் வந்து பண்ணிடலாம் சரிங்களா நன்றி